வணக்கம் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரியர் மீதான தீர்ப்பு இன்றைக்கி வழங்குறாங்க அது நிறுத்தி வச்சுட்டாங்க அதை ஏன்னு பார்ப்போம் அதை பார்க்குறது முன்னாடி எங்கள் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் எழுதிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் சத்யநாராயணன் ஹேமலதா அவர்கள் முன்னிலையில் வீடியோ கான்ஃபரன்சிங் வாயிலாக விசாரணையை நடத்தினாங்க அப்போது வழக்கு தொடர்பான விசாரணை நிலவரத்தை அறிந்துள்ளதற்காக ஏராளமான மாணவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இணைந்தனர் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர் மாணவர்கள் இணைந்ததால் விசாரணைக்கு இடையூறு ஏற்பட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது வீடுகளின் தொலைக்காட்சி ஒளி மாணவர்களின் பேச்சுக்கள் என தொடர்ந்து இடையூறு ஏற்பட்டதால் நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க கோபமும் அடைந்தாங்க அமைதியாக வீடியோ கான்ஃபரன்ஸிங்கை விட்டு வெளியேறும்படி நீதிபதிகள் அறிவுறுத்தினாங்க ஆனால் அப்போது யாரும் வெளியேறவில்லை இதனால் விசாரணை நிறுத்தி வச்சிட்டாங்க அதனால் அவங்களே ஒவ்வொருவராக நீக்கிக்கிட்டே வராங்க அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸிங்லேருந்து டெலிட் பண்ணிக்கிட்டே வராங்க மாணவர்கள் உடனடியாக வெளியேற விட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மாணவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு நீதிபதிகள் கேட்குறாங்க அவங்க ஒத்துழைப்பை கொடுத்தாதான் தான் இதனோட தீர்ப்பு இன்றைக்கி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோங்க இந்த வீடியோவில் மாணவர்கள் தங்களுடைய ஆர்வ மிகுதியால் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைஞ்சிட்டாங்க அதனால் அங்கே விசாரணையை ஒழுங்காக நடத்த முடியல நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்க மாணவர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தரும்படி எங்கள் சேனல் சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த வீடியோ பற்றின தங்களது மேலான கருத்துக்களை எங்கள் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கும்போது தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழித்துடுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ